ஹே ஹாய் ஹலோ மக்களே, வெட்னஸ்டே எபிசோட் ஒன் பார்க்க வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கங்க. ரொம்ப ஜாலியாகவும் மிஸ்ட்ரியாகவும் பார்க்கும்போது பயமுத்துற மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல. இந்த சீரீஸ் அந்த மாதிரி சீரீஸ் தாங்க. வெட்னஸ்டே சீரீஸ் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும், மிஸ்ட்ரியாகவும் இருக்கும், ரொம்ப பயமுத்துற மாதிரியும் இருக்கும். இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நானும் ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்காக. ஆட சூப்பர் பா தம்பி, அப்புறம் என்ன கதைக்குள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்க தானே? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்ட்டு, உங்க பொண்ணான கையால இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். என்னோட உழைப்பையும் என்னோட திறமையும் நீங்க பாராட்டணும்னு நினைச்சா, மதிக்கணும்னு நினைச்சா, அங்கீகரிக்கணும்னு நினைச்சா எனக்காக இதை பண்ணுங்க, சரிங்களா? அப்படிலாம் பண்ண முடியாதுடா தம்பி, அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் சொல்ல வேணாம், ப்ளீஸ் பண்ணிடுங்களேன். நம்ம பயவில்லைங்க, பண்ணிடுவீங்க. இப்போ கதை விளக்கத்துக்குள்ளே போகலாமா? எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு போட அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்குது. போயிடலாம் மக்களே. வெளியே சென்ட்ராஸ், கதைக்குள்ளே போகலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். குமான் 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 குமான், லெட்ஸ் கோ. ஓப்பனிங்கில் ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. சரியாக ஃபண்ட்ஸ் வராத இந்த ஸ்கூலில் எல்லாம் எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ராக போட்டிருக்காங்க, சரியான சாடிஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் இந்த சாடிஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ நான் எப்படி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும்? அந்த மாதிரி அந்த பொண்ணு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வருதுங்க. யார் அந்த பொண்ணுன்னு தானே கேட்குறீங்க? அந்த பொண்ணோட கண்ணில் அப்படி ஒரு கெத்து இருக்குது, அவ கண்ணில் கெத்து, அவ கண்ணில் கெத்து அப்படின்ற மாதிரி கெத்தாக ஒரு பொண்ணு நடந்து வர அந்த பொண்ணை பார்த்து எல்லாமே பயந்து போய் ஒதுங்கி விலகி நிற்கிறாங்க. அந்தளவுக்கு பயம். யார் அந்த பொண்ணு தானே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து வாழ்த்துக்களுங்க. வெட்னஸ்டே இப்போ கெத்தாக பார்த்துட்டு இருக்கும்போது வெட்னஸ்டேன்னு டைட்டில் போடுறாங்க. அந்த காலத்து காலில் வெட்னஸ்டே அவளோட ஃபேமிலி கூட ஜாலியாக போயிட்டுருக்கா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கா. ஏன் அப்படின்ட்டா, ஆப்போசிட்டில் அவளோட அம்மாவும் அப்பாவும் பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. பார்க்கறதுக்கு கன்றாவே இருக்குங்க. அட் த சேம் டைம் ரெண்டு பேரும் கிஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. வெட்னஸ்டே நீ வாழ்க்கையே மாறப்போகுது, நெவர் மோர் உனக்கு ஏற்ற ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெவர் மோர்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் வெட்னஸ்டே சேர்த்த போகிறாங்க, சரிங்களா? இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த ஸ்கூலில் தான் நானும் உங்கள் அம்மா வந்து பார்த்தேன், ஜாலியாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்ட்டுலாம் அவங்களோட கதையை சொல்லிக்கிட்டே வராங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற ஸ்கூல், இதெல்லாம் எனக்கு ஏற்ற ஸ்கூல் கிடையாது, எப்போ இருந்தாலும் அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்லிக்கிட்டே வரா. நீங்கள் எனக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே காண்டாக இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு வெட்னஸ்டே சொல்ல, இங்கே பாருமா, நாங்களாம் இதெல்லாம் பண்ணல, நீ ஒருத்தனை ஷார்க் வச்சு கடிக்க வச்சு பார்த்தியா, அவனோட பேரண்ட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உன் மேலே அட்டம் டு மர்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கேருந்து உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் இப்போ நெவர்மோரில் வந்து சேர்த்துறோம், வேறு எதுவுமே கிடையாதுடா சொல்லும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் படித்த அதே ஸ்கூலில் நானும் படிக்கணும், நான் சமமாக போகணும் அதானே அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறான். இவங்களோட கார் கிராஸ் பண்ணி போகும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு கார் வருது. அந்த கார்லேருந்து கண்ணாடி போட்டுக்கிட்டு கேப் போட்ட ஒருத்தர் இறங்குறான். அப்போ டிரைவர் சொல்கிறாங்க, நீ இந்த ஒதுக்கப்பட்ட ஸ்கூலுக்காக போக போகிறேன் அப்படின்ட்டு டிரைவர் கேட்க, ஒதுக்கப்பட்ட ஸ்கூலுக்குலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஒதுக்கப்பட்ட ஸ்கூல்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வெட்னஸ்டே தான் ஜாயின் பண்ண வைக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலுக்கோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஸ்கூல். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த நெவர்மோர் ஸ்கூலை வந்து ஒதுக்கப்பட்ட ஸ்கூல், ஒதுக்கப்பட்டவங்களோட ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா? டிரைவருக்கு காசு கொடுத்துட்டு கேப் போட்டவன் இப்போ காட்டுக்குள்ளே தனியாக போகிறான். அங்கே போய் டீ குடிச்சிக்கிட்டு பார்க்குறான், சுற்றி அமைதியாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது, அங்கேருந்து ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது. அப்போ டக்குன்னு அவனை வந்து யாரும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தில் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான், நம்மளும் தான். இப்போ நெவர்மோர் ஸ்கூலில் வெட்னஸ்டே என்ட்ரி ஆகிறா, ஸ்கூல் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த சந்திரமுகியோட கோட்டையை அமைப்பாங்கல்ல, அதோட இன்னும் பங்கமாக இருக்குங்க. ஒருவேளை சந்திரமுகி அரண்மனை ரெண்டுமே சேர்ந்த கோட்டையாக இருக்குமோ? சரி ஓகே பரவாயில்ல, கந்தர்வ கோட்டையாக இல்லாமல் இருந்தால் சரி. இப்போ பிரின்சிபலை மீட் பண்ண, இப்போ பிரின்சிபல் வெட்னஸ்டே கிட்ட
என்னம்மா உன் பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன்னோட பர்த்டே டேட் வந்து வெட்னஸ்டேவா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை என்னோடது ஃப்ரைடே, அஞ்சாறு ஸ்கூல் மாறி இருக்க, சரி ஓகே எப்படி இந்த ஸ்கூலில் தங்குவியா அப்படின்னு கேட்க, என்ன தாங்குற அளவுக்கு எந்த ஸ்கூலுமே கிடையாது அப்படின்ட்டு வெட்னஸ்டே சொல்கிறான். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இம்புட் ஆகாதுப்பா, உங்கள் அம்மாக்காக தான் போர்ட் கிட்டலாம் பர்மிஷன் கேட்டு உன்னை இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன் ஓகேவா அப்படின்ட்டு கேட்க, அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நக்கலாக ஒரு லுக் கொடுதுங்க. இப்போ பிரின்சிபல் உங்கள் அம்மா தங்கன்னு அதே ரூம் தான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்போ நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுங்கள், ஓபிலேயே அந்த ரூமில் தானே அவங்க அம்மா அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாமல் பைத்தி முடிச்சு தூக்க மாட்டேங்கிட்டு செத்தா, அந்த ரூமே எனக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு வெட்னஸ்டே சொல்கிறா. உண்மையாலுமே இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுதுப்பா. இப்போ அந்த ஓபிலே ரூம் பார்க்க போகிறாங்க. அப்போ ரூம்மேட் உள்ள ஒருத்தி இருக்கா, அவள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில். இந்த பொண்ணு செம்ம ஜாலியான ஒரு பொண்ணுங்க. எபிசோட் 2-3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட அட்டகாசம் தாறுமாறாக இருக்கும். சிங்கில் இந்த பொண்ணு வர சீன்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஏன் அந்த பொண்ணே சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிங்க்ளர் வெட்னஸ்டே கிட்ட அறிமுகம் ஆனதுக்கப்புறம், வா இந்த ஸ்கூலில் நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு வெட்னஸ்டேவை கூட்டிகிட்டு சிங்க்ளர் போகிறான். நெவர்மோர் ஒரு ஒதுக்கப்பட்டவங்களுக்கான ஸ்கூல், இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றது எங்கள் அம்மாவோட பிளான், எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வெட்னஸ்டே சொல்கிறான், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட பழகிறக்கலாம் எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்ட்டு வெட்னஸ்டே சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பென்டகன் மாதிரி ஒரு ஷேப் இருக்கிற ஒரு பில்டிங் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறா சிங்க்ளர். அப்போது ஒவ்வொரு டீமாக ஒரு 5 இருக்காங்கங்க. அந்த 5 டீம் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு எபிசோட் 2-3-4-5 எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா. அப்போ சிங்க்ல ஒரு டீமை காமிச்சு, அங்கே பாரு அந்த டீம் பேர் வந்து ஏகே வேர்வோல்ஃப், ஃபுல் மூன் வந்தால் அவங்க போடுற சத்தத்தை கேட்க கூட முடியாது. ஏன் என்னாலும் என்ன, ஏன்னா நானும் அந்த டீமில் இருக்கிற ஒரு மெம்பர், நானும் வந்து வேர்வல்ஃபை சேர்ந்தவன் தான் அப்படின்ட்டு சிங்க்ளர் சொல்கிறான். ஒதுக்கப்பட்டவங்க மொத்தம் 5 இருக்காங்க, அதில் முக்கியமான 4 பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம் ஃபேங்க்ஸ், ஃபிஸ்ட், ஸ்டோனர் அண்டு ஸ்கேலர் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபேங்க் ஏகேஏ வேம்பயராக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏகேஏ வேர்வல்ஃபாக இருக்காங்க, ஸ்கேல்ஸ் அப்படின்னா சைரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மொத்தம் 4 டீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா சிங்க்ளர். இப்படி சிங்க்ளர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் வெளியே அம்மா கிட்ட தனியாக பேச போகிறதுக்காக வெட்னஸ்டே போகிறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தப்பிச்சு போகிற பிளான்லாம் வச்சுருந்தீங்கட்டா இதோட நிறுத்திக்கோ, இங்கேருந்து கண்டிப்பாக உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அம்மா சொல்ல, கண்டிப்பாக இங்கேருந்து நான் தப்பிச்சிருவேன் அப்படின்ட்டு வெட்னஸ்டே சொல்கிறான். என்ன மாதிரி உன்னோட லைஃப்பும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆஸ்டெக் மந்திரவாதிங்க பயன்படுத்துகிற பொருள் ஒன்று கொடுக்குறாங்க அம்மா. அது வந்து பார்த்தீங்கன்ட்டா MW கலந்த ஒரு செயினாக இருக்குங்க. இப்போ அம்மா அப்பா தம்பி எல்லாரும் காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளை இங்கே பத்திரமா இருப்பா பாதுகாப்பாக இருப்பா அப்படின்ட்டு ஒரு பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்ட்டா கார்கடியிலிருந்து ஒரு கை வெட்டப்பட்ட ஒரு கை வந்து பார்த்தீங்கன்ட்டா கீழே விழுகுது. இப்போ அந்த கை நெவர்மோர் ஸ்கூல பார்த்து உள்ள போகுது. இந்த கை இதுக்கு அப்படின்ட்டா ஒரு நம்பிக்கை யாருக்கு அப்படின்ட்டா அம்மா அப்பாக்கு. அம்மா அப்பாக்கு புள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிய வைக்கிறதா இந்த கையோட வேலை. கண்ணாடி போட்ட தொப்பிக்காரன் காட்டுக்குள்ள போய் டீ குடிச்சிட்டு தான் நான் சொன்ன பாத்தீங்களா, இப்போ அவனோட கை கால் உடம்பு முண்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கிடக்குது. இதை செஞ்சது கண்டிப்பா மனுஷன் கிடையாது, இது வந்து பிரஸ் கட்டை எப்போ இருந்தாலும் வந்து தெரியப்படுத்திடாதீங்க, வேற ஏதாவது கரடி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ட்டு அங்க ரெண்டு போலீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெவர்மோர் ஸ்கூலுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு போலீஸ் பேசுறாங்க. இப்போ ஃபுல் மூன் வந்திருக்கும், வேர்வல்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கலாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ சிங்க்ளர் கிட்ட வெட்னஸ்டே கேட்பா, ஏன் இன்னும் கத்தாம இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சக்தி வந்து என்னோட நகம் தான், என்னோட நகை வந்து பெருசாகும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா சிங்க்ளர். வெட்னஸ்டேவும் சிங்க்ளரும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்போ மூணாவது ஒரு டீச்சர் ஒன்று உள்ள வராங்க. யார் அப்படின்ட்டா அவங்க பேரு தோன்கள், கண்ணாடி போட்டிருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டீச்சர் வந்த உடனே வெட்னஸ்டே சாரி உனக்கு இந்த ரூம் எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, சிங்க்ளர் நீ நல்லா பார்த்துக்கிட்டா அவ தூங்கும் போது நான் அவன் எனக்கு என்ன பண்ணாலும் அதெல்லாம் பண்ணலான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்றாங்க. ரூல்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்கிற பிளாக் கலர் பூவையும் கொடுத்துட்டு இப்போ அந்த கண்ணாடிக்கார டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. மார்னிங் கத்தி சண்டை பயிற்சிக்கு போக எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ்ல இருக்காங்க, வெட்னஸ்டே மட்டும் பிளாக் ட்ரெஸ்ல இருக்கா, ஏன்னா வெட்னஸ்டே பிளாக் ட்ரெஸ் மட்டும் தான் போடுவா. வெட்னஸ்டே மட்டுமா, முக்கவாசி ஆம்பளை பசங்க தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு எடுக்கிற ட்ரெஸ் எல்லாமே பிளாக் ட்ரெஸ் தான். நவர்மூர்ல அரச பரம்பரையை சார்ந்த குயின் ஊத்தி இருப்பாங்க, அவங்க கூட சண்டை போடுறதுக்காக வெட்னஸ்டே ரெடியாவா, யாரோட உடம்புல ரத்தம் வருதோ அவங்க வந்து தோத்ததா அர்த்தம் அப்படின்ட்டு குயின் சொல்ல, இப்போ ரெண்டு பேர்த்தோட கையும் விளையாடுது கத்தியில, கை விளையாடுது கண்ணுல அப்படின்ற மாதிரி இங்க கை விளையாடுது கத்தியில, ரெண்டு பேரும் தாறு மாறா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ குயின் வெட்னஸ்டேவோட முகத்துல கிழிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே அந்த கை பார்த்துட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் பாத்துக்கிட்டே வாங்க. மழை வருது, கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ மேல இருந்து டிராகன் சிலை வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுகுது. யார் மேல விழுக வருது அப்படின்ட்டா வெட்னஸ்டே மேல விழுக வருது. என்னடா மேல விழுக போகுது, அவ்வளவுதானா வெட்னஸ்டே என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. யார் அப்படின்ட்டா
ஜேவியர் தோர். ஜேவியர் தோரும் வெனஸ்டேவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் வந்து வெனஸ்டே படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு ஸ்கூல் மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போ சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜேவியர் தோருக்கும் வெனஸ்டேக்கும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் வந்து அந்த ட்ராகன் சிலகட்டிருந்து இவன் வந்து காப்பாற்றிருப்பான். ரெண்டு பேரும் அவங்களோட சைல்ட்ஹுட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரூமில் வெனஸ்டே டைப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கை இருக்கிறத கண்டுபிடிச்சிருவா வெனஸ்டே. அந்த கையை கண்டுபிடிச்சி என் அப்பா அம்மா கிட்டே என்னை பற்றி சொல்லக்கூடாது, இனி வந்து எனக்கு விசுவாசமாக இருக்கணும், அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான் படி நம்ம நடந்துக்க போகிறோம், அதுக்கு இனி எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகிற இல்லை அப்படின்ட்டா உன்னை சாப்பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறா வெனஸ்டே. அடுத்த நாள் பிளான் பண்ண மாதிரியே நவர்மா ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்ட்டா ஜெரிக்கோ. அங்கே வந்து ஒரு ஹேர்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்குது, அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஸ்டாஃப் கூட போவா. யாரை பார்க்குறக்கு அப்படின்ட்டா டாக்டர் கிம்பர்ட் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க, அதாவது சைக்காட்ரிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்க்கறதுக்காக போகும்போது அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறா காருக்குள்ளே, முடிஞ்சால் நான் இங்கிருந்து தப்பிக்கிறத நீங்கள் தடுத்து நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் கிம்பர்ட்டை பார்க்கறக்கு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே டாக்டர் மீட் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்கும்போது, நீங்கள் இதை பற்றி வேணாலும் பேசலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல, எனக்கு ஒரே ஒரு ரூல் தான், ஒன்றும் உயிரோடு இருக்கணும் இல்லைன்னா சாகணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறா. அடிப்பாவி அப்போ டாக்டர், நீ வந்து ஒரு ஆத்தர் ஆகணும்னு ஆசைப்பட்ற கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதுக்கப்புறம் எந்த ஒரு புக்குமே பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கும்போது, நான் பப்ளிஷ் பண்ணுறக்கு எடிட்டர்லாம் தேடிட்டு இருந்தேன், யாருமே வந்து என்ன புக்கை எடிட் பண்ணுறக்கு யாருமே ரெடி ஆகலை, எல்லாரும் நீ போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பாரு, உன்னோட எழுத்து எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பதிலடி தர மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன பதிலடி அப்படின்ட்டா, அந்த எடிட்டர் எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் நினச்சிட்ருப்பா, அந்த லெட்டரில் இந்த கையை மாட்டிக்கிற மாதிரி, அதாவது எலி பொறியெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த பொறியில் வந்து எலி மாட்டிக்கிற மாதிரி கை அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணும் போதே அந்த கை வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வச்சு செட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருப்பா. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுத்துருப்பா வெட்னஸ்டே. ஏன்னா என்னோட புக்கே எப்படி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம், ஏன் இப்படி சைக்கிஸ்ட்டை பார்க்கணும்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு காண்டில் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா வெட்னஸ்டே. கொடூரமான பொண்ணாக இருக்க போல, வடிவில் சொல்கிற மாதிரி உள்ளே பெக்க சொன்னால் பொறுக்கி பெற்றிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கை கட்டிருந்து டூலெல்லாம் வாங்கிட்டு விண்டோவில் ஓப்பன் பண்ணி பைப் லைன் மூலமாக கீழே இறங்கி வரும்போது ஆப்பிள் காரை ஒருத்தனை வந்து டச் பண்ணிடுவான், தெரியாதனமாக டச் பண்ணிடுவான். இப்போ அந்த ஆப்பிள் காரனுக்கு ஃபியூச்சர் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அவளுக்கு விஷுவலாக வருது. அந்த ஆப்பிள் காரை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோட்டில் ஒரு வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி கொடூரத்தனமாக இறந்து போகிற மாதிரி அவளுக்கு விஷுவல் வருது. பார்த்தோன்னே நமக்கே பதறது, ஆனால் அவள் கேஷுவலாக ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன். காஃபி ஷாப்பில் போய் காஃபி கேட்க காஃபி மிஷின் ரிப்பேர்னு சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் ஒன்று பண்ணி தரலான் இருக்கேன், காஃபி மிஷினை நான் ரிப்பேர் பண்ணி தரேன், எனக்காக நீங்கள் ஒரு கேப் ஒன்று புக் பண்ணி தர முடியுமா அப்படிங்கும்போது, வாடகைக்கெல்லாம் இங்கே எந்த ஒரு காருமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். தூரமாக ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது, அங்கே போனால் மட்டும்தான் வெளியூருக்கெல்லாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்போ நான் காசை கொடுக்குறேன், ஏனே அங்கே போய் ட்ராப் பண்ண முடியுமா, எங்கே கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, காஃபி மிஷினையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றா, இவனும் காசு வாங்க மாட்டேன்றான், எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். காஃபி ஷாப்பில் மூணு பேர் வர, இப்போ அந்த மூணு பேர்த்து கூடயும் சண்டை போடுறா குன்ஃபூல, எல்லா விதத்தையும் தெரிஞ்சுப்பா அந்த பொண்ணு. இப்போ அவங்க செரிப்பு போகிறாரு, செரிப்பு வந்தோடனே நீ ஆடம் ஃபேமிலி தானே, உண்மையில் எனக்கு எப்போவுமே கண் இருக்கும், உங்கள் அப்பா கொலை பண்ணதுக்கு நாங்கள் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கணும், ஆனால் எப்படியே தப்பிச்சிட்டான், மாட்டிக்குவான் எப்போ இருந்தாலும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஷெரீப் யார் அப்படின்ட்டா, காஃபி ஷாப் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவனோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெரீப். இப்போ அந்த கண்ணாடி டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ விஷுவலாக பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் காரனோட ஆக்சிடென்ட்டை, இப்போ உண்மையாலுமே அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கொடூரமாக நடந்திருக்கு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே மிஸ் கட்டி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ரூமுக்கு வெளியே வயலின் வாசிட்டு இருக்கும்போது சிங்கில் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து எல்லாரும் ஓல்ஃபாக கத்துறாங்க, ஆனால் என்னால் கத்த முடியல அப்படின்ட்டு அழுகிறா. ஏ இதுக்கெல்லாம் அழுவாங்க, எப்போ இருந்தாலும் வாழ்வோம் சாவோம், இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்ல, உடனே சிங்கிளர் கோவப்பட்டு, அழுகிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு, அழுக தெரியுமா முதல்ல உனக்கு அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டேவை கேட்க, இப்போ வெட்னஸ்டேவும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். ஹாலோவீனுக்கு ஆறு வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஆறு வயசில் என்னோட பெட்டான ஸ்கார்பியனை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அப்போ அங்கே வந்து என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, என்ன அப்படி செவத்தோடு ஓரமாக வைக்க வச்சு என் கண்ணு முன்னாடி என்னோட ஸ்கார்பியோ மேலே சைக்கிளும் ஏற்றிட்டாங்க, அன்றைக்கி நான் எப்படி அழுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறான். இப்போ வீடியோ காலில் வெட்னஸ்டேவும் காபி கடைக்காரர் இருக்கா பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது இந்த டவுன் விட்டு வெளியே போய் ஆகணும், உன் கூட நானுமே வர்றேன் அப்படின்ற மாதிரி காபி கடைக்காரர் வெட்னஸ்டே கிட்ட சொல்கிறான். இந்த வீக்கில் ஹேர்வெஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்கிறான். இப்போ ஃபெஸ்டிவலும் வந்துருச்சு, ஃபெஸ்டிவலுக்கு வெட்னஸ்டே கூட ஒரு ஸ்டாப்பும் போயிருக்காங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு வெட்னஸ்டேவும் நம்ம காபி கடைக்காரர் இருக்கா பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் தப்பிக்க போகும்போது அங்கே அந்த மூணு பேரும் வந்துடுறாங்க ஸ்டிக் எடுத்துகிட்டு. எந்த மூணு பேர் தானே கேட்குறீங்க, காபி கடையில் சண்டை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மூணு பேருமே அங்கே வந்து இவங்கள ஸ்டிக் எடுத்துகிட்டு அடிக்க வராங்க. தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தனை போய் இடிச்சாரா வெட்னஸ்டே. அவன் யார் அப்படின்ட்டா, அவங்க ஸ்கூலில் படிக்கிற ரோவன் அப்படின்ற ஒரு பையன் தான். ஸோ அவனை இடித்தோடனே அவனோட விஷுவல் எல்லாமே வந்து வெட்னஸ்டேக்கு வருது. என்ன விஷுவல் அப்படின்ட்டா, அந்த பென்டகன் ஒரு ஷேப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் அப்படியே தீ பிடிச்சி ஏறியுது,
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோவன் இருக்கான். ஸோ இதை விஷுவலாக பார்த்த உடனே இப்போ ரோவனை துரத்திக்கிட்டு வெட்னஸ்டே ஓடுறா. அவங்ககிட்ட ஒரு வழியா உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ல, நீ தான் ஆபத்தில் மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ட்விஸ்ட் அடித்த மாதிரி அந்த ரோவன் என்ன பண்ணிடுறான், அவனோட பவர் மூலமாக மரத்தில் தொங்க விட்டுறான் வெட்னஸ்டேவை. உடனே ரோவன், உன்னை கொள்றது தான் என்னோட எய்மே, உன்னை கொள்றதுக்காக தான் இந்த நெவர் முறுக்கே நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே வெட்னஸ்டே, நீ தான் அந்த கேர்கோயிலா, அவங்களெல்லாம் நம்பவே கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் வெட்னஸ்டே. உடனே ரோவன் நம்ம கையில் இருக்கிற ஒரு பேப்பரை காமிச்சு, இது எங்கள் அம்மா வரைஞ்சது 25 வருஷத்துக்கு முன்னாடி, இதில் இருக்கிறது நீ தான், எங்கள் அம்மா சாகும் போது எங்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாங்க, 25 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை நெவர் முறுக்க வருவா, அவளை கொல்லணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாங்க அப்படின்ற மாதிரி ரோவன் சொல்கிறான். ஏய் என்னடா நீ தம்மத்தோட பித்தளிக்கா பையனாக இருக்க, இந்த அளவுக்காடா வந்து ஞாபகம் வச்சிருப்ப. இப்போ வெட்னஸ்டேவை அழிக்கிறதுக்காக ரோவன் கையில் இருக்கிற அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்காக வர்றான். என்னடா அவ்வளோதான் வெட்னஸ்டே முடிய போகிறாள், அவளோட கதை முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு ஜந்து வந்து ரோவனை அட்டாக் பண்ணது, கொள்ளுது, அப்படி அடிச்சு சாவடிக்குது. ஆனால் வெட்னஸ்டேவை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வெட்னஸ்டேவை திரும்பி மட்டும் பார்த்துட்டு போகுது. ஒருவேளை இந்த ஜந்து தான் அந்த கண்ணாடி போட்டு கேப் போட்டு ஒருத்த வந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனை சாக அடிச்சிருக்குமோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட் 2ல. கீழே வந்து ரோவன் பக்கத்துல இருந்து பேப்பரை எடுத்துட்டு இப்போ ரூமுக்கு போறா, 2 times நான் சாஃபா பார்த்துட்டேன், எங்கள் அப்பா ஒரு கொலகாரன் இருக்க வாய்ப்பு இருக்குது, என்னால் இந்த ஸ்கூலை அழிக்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜந்து வந்து என்னையே காப்பாற்றிட்டு போயிருக்குது அப்படின்ட்டு உருண்டை மூலமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் பிடிக்காம தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், போகிற போக்க பார்த்தா இந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க எபிசோட் 1. எபிசோட் 2க்கு நான் லீடெலாம் போகிறாங்க, ஆனால் எபிசோட் 2 பங்கமாக இருக்கும் அப்படின்றது சாலிடாக தெரியுதுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்றத, என்னோடய கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது இருக்குது, என்ன அப்படின்ட்டா, இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோ லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வெட்னஸ்டே சீரீஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, எல்லாம் நம்ம மக்கள் தானே, கண்டிப்பாக பண்ணி விட்ருங்க. எபிசோட் 2க்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் உருவாக்கி வச்சிருக்கேன் வெட்னஸ்டே சீரீஸ் அப்படின்ட்டு, மறக்காமல் அதெல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் எபிசோடுக்கு உண்டான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நான் வச்சிருக்கேன் சரிங்களா. இதே மாதிரி எபிசோட் 2ல உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் மீ வயசு பையன், திஸ் இஸ் வயசு பையன் சேனல், பாய் மக்களே பாய், வட்டமாமே.